ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோவில் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருமணியம்மன் கோவில் தான். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா வருஷப்பருப்பு அன்னைக்கு வந்தோம், தமிழ் வருஷப்பருப்புக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிவன் கோவிலுக்கு வந்து மெட்ரோ ஜோனில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து மஞ்சள் நீர் குடம் எடுத்து போயிட்டு அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கோவில், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோவிலில் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ கோவில் உள்ளே என்ட்ரானதும் கொடிமரம் இருக்கும், அங்கே அம்பாள் இருந்தாங்க, அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த மஞ்சள் குடம் தண்ணி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் பேர் வரணும், மொத்தம் 100 குடம் தான் எடுக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வந்தோன்னா அரச மரத்து கீழே விநாயகர் அப்புறம் நாகர் சிலை இருக்கும். அதை வலம் வந்துட்டு இங்கே வந்தோன்னா ஒரு விநாயகர் பெருமான் இருப்பாங்க. ஸோ அவரையும் வணங்கிட்டு நம்ம வலம் வந்தோன்னா முருகப்பெருமான் தனியாக இருப்பார், ரொம்பவே அழகாக இருந்தார். எப்பயும் நிறைய கோவிலில் வந்து வள்ளி தேவானையோடு இருப்பாங்க, இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் மட்டுமே அழகாக இருந்தார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது, அந்த கடியில் வந்து நிறைய நாகர் சிலைகள்லாம் இருந்தது. அண்ட் அந்த மரம் பார்த்திங்கன்னா துளிர் விட்ட இலையெல்லாம் வந்து சூப்பராக அழகாக இருந்தது. ஒவ்வொரு லைட் க்ரீனும் இல்லாமல் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் இந்த நாகர் சிலையை தாண்டிட்டு அப்புறம்தான் முருகப்பெருமான் வருவாங்க. இந்த கோவிலில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்திருக்கேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட வந்து இந்த துர்கை பூஜை பண்ணுவாங்க, ராகு கால பூஜை டைம் அப்போது முருகருக்கும் வந்து பாட்டு பாடுவாங்க. கந்த சஷ்டி பாடி நான் டைரெக்டாக ஆளுங்க பாடி கேட்டது வந்து இந்த கோவிலில் தான். ஸோ அப்போ தான் வந்து கந்த சஷ்டி மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு ஆர்வம் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தது. ரொம்பவே அழகாக பாடுவாங்க இந்த கோவிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வலம் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா துர்கையம்மன் இருப்பாங்க, அங்கேருந்து வந்தோன்னா நவகிரகம் இருப்பாங்க. நவகிரகங்களையும் வணங்கிட்டு போனோன்னா ஆஞ்சநேய பெருமான் இருப்பாங்க, அவரை வணங்கிட்டு அவருக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வே இருக்கும், அந்த வேயில் போனோன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம போகும்போது புற்று அம்மன் இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக அது வந்து இருக்காங்க. ஸோ அங்கே வந்து போயிட்டு அவங்களையும் வணங்கிட்டு நம்ம வந்துடலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே அந்த குடம்லாம் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ வருஷப்பருப்பு அன்னைக்கு மஞ்சள் நீரால் ஏன் பண்ணுறாங்கன்னா சுவாமியை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புற்று வளம் வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து அந்த கோவில் கொடிமரம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பார்த்தீங்களா ரொம்பவே அழகாக இருந்தது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது போனேன், அதோட இப்போ தான் கல்யாணம் ஆகி 9 வருஷத்துக்கு அப்புறம் போகிறேன். ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ கேப்புக்கு அப்புறம் நான் போகிறேன். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த குடம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குடத்திற்கெல்லாம் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த தண்ணி எடுத்து போகிறதுனால அங்கே அந்த குடம் வச்சுருக்க இடத்துக்கிட்ட ஒரு அம்பாள் இருந்தாங்க, அந்த செவத்துலேயே அந்த வடிவம் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே குடத்துக்கு பூஜை தீபாராதனைலாம் காட்டினாங்க. காட்டிட்டப்புறம் எல்லார் கையிலையும் அந்த டோக்கனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு கட்டியிருந்தாங்க இல்லையா அந்த குடத்துக்காக, அந்த டோக்கனை கொடுத்துட்டாங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிஞ்சிட்டப்புறம் எல்லாருக்கும் அந்த குடத்தை கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வேண்டியதில் நினச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அங்கேருந்து குடம்லாம் வச்சு வாத்தியம்லாம் வச்சு அங்கேருந்து மெட்ரோ ஜோனுக்கு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது, அம்மன் கோவில். அது வந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ அந்த கோவில்லையும் போயிட்டு அங்கே அந்த அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு தேவி கருமாரி அம்மன் அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கோவிலை நோக்கி வந்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. காலையில் 8:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இங்கேருந்து சிவன் கோவிலுக்கு போகிற வர மேலம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம சிவபெருமானுக்கு வந்து எல்லோரும் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா குடங்கள் வச்சுருந்தாங்க கோவில்லையே, அது வந்து மெட்ரோ ஜோனில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு கோவிலை மட்டுமே 3 வாட்டி சுற்றிட்டு ஆதி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க.
இந்த சிவன் கோவில் பார்த்தீங்கனாலும் 3000 வருஷத்துக்கு பழமையான கோவில். என்னோடய வீடியோவில் ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி போட்டிருப்பேன். அண்ட் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு அரச மரத்தும் வேப்ப மரமும் கலந்து அதுக்கு அடியில் குகை மாதிரி இருக்கும், அதில் வந்து சிவபெருமான் இருப்பார். அவர் பேர் தான் ஆதி சிவன் சொல்லுவாங்க. அண்ட் இங்கே சிவனும் அம்பிகை பேரும் பார்த்திங்கன்னா திருமங்கலீஸ்வரர் திருமங்கலாம்பிகைன்ற பேரில் இருப்பாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சீதாதேவி வந்து வழிபட்ட சிவன்னும் சொல்லப்படுது. ஸோ இப்போ எல்லோரும் வந்து திருமணி அம்மன் கோவிலேருந்து வரும்போது இங்கே திருமங்கலத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அங்கேயும் வணங்கிட்டு இப்போ நேராக மெட்ரோ ஜோனுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனதும் சுவாமிக்கு அந்த அபிஷேகம் பண்ணி முடித்ததும் பார்த்திங்கன்னா கோவில் வலம் வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து விநாயகர் பெருமான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து வள்ளி தேவானையோடு இருப்பாங்க, நவகிரகங்கள் இருக்கும், சிவபெருமான் இருப்பாங்க, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, துர்கை அம்மன் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட வந்து ப்ரே பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து சித்திரை 1ஆம் தேதி வந்து இந்த மஞ்சள் நீர் அபிஷேக விழா நடந்தது. நம்ம குடம்லாம் எடுத்து வந்து சுவாமிக்கு அந்த மஞ்சள் நீரால் அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டப்புறம் சாம்பார் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குடம் எடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை, அதுக்கப்புறம் கேலண்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பஞ்சாங்கம் படித்தாங்க. ரொம்பவே கேட்க அவ்வளோ இதாக இருந்தது. நம்ம ஏன் வந்து பஞ்சாங்கம் படிக்கணும், என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை வந்து ரொம்ப அழகாக அந்த ஐயர் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். நம்ம ஏன் வந்து பஞ்சாங்கம் படிக்கணும், அப்புறம் நம்ம டெய்லி டேட் பார்க்கும் போது என்ன நம்ம நோட் பண்ணணுன்றதை சொன்னார். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா வன்னி மரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வன்னி இலையால் வந்து நம்ம விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணால் அவ்வளோ நல்லது. ஸோ அந்த இலையை நான் செடியை வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன் கோவிலில். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பஞ்சாங்கம் படித்ததெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் தான் பிரசாதம் வாங்கிட்டு எல்லாம் அர்ச்சனை பண்ணவங்களுக்கெலாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வர 28ஆம் தேதி வந்து சுவாமிக்கு வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து முடிஞ்சால் நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறவர் தான் பார்த்திங்கன்னா ஆதிசிவன். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவபெருமான், பல வருஷமாக இருக்கக்கூடியவர். இந்த கோவில் அகற்ற கூட நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அது வந்து ஃபெயிலியராக தான் போச்சு. இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா கோவிலோட டீட்டெயில் போட்டிருந்தாங்க. இப்போ ஐயர் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் ஏன் படிக்கணும்னு சொல்கிறாரு, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.